Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArc, ME, MCA, MBA and MArc. Counseling code 1509. One India Tamil நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சமீப சில நாட்களாகவே வந்துட்டு இராணுவத்தை பலப்படுத்துறதுக்கு பயங்கரமாக திட்டம் போட்டு வராங்க. அதே சமயம் மறுபக்கம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இராணுவத்தை வந்து பலப்படுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இராணுவத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்துலேயும் இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்துட்டு வராங்க. அதில் ஒரு பெரிய மைல்கல்லாக இப்போ ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய நிறுவனம் ஒன்று வந்துட்டு ஜெர்மன் நிறுவனத்தை கூட சேர்ந்து உள்நாட்டிலேயே நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. ஜெர்மனியை சேர்ந்த திசன் குரூப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமும் இந்தியாவை சேர்ந்த மசாகான் அழைக்கப்படக்கூடிய இன்னொரு நிறுவனமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அதன்படி இந்தியாவிலேயே இப்போ நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு திட்டத்திலையும் இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இறங்கியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ப்ராஜெக்ட் 75i ஒரு திட்டத்தின்படி இந்தியாவிலேயே நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அடுத்த 30 வருஷத்துக்குள்ள 24 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்கும் இந்தியா அந்த திட்டத்தின் கீழே வந்து முடிவெடுத்திருந்தாங்க. இதுக்காக வந்துட்டு கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியா வந்து டெண்டரை வந்து ஓபன் பண்ணி விட்டிருந்தாலுமே கூட பெரிய அளவில் எந்த நிறுவனங்களும் இதில் ஆர்வம் காட்டலை. ஒரு சில சிறிய நிறுவனங்கள் மட்டுமே ஆர்வம் காட்டிட்டு வந்திருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் இப்போ ஜெர்மன் நிறுவனம் வந்துட்டு இந்த திட்டத்தின் கீழே இந்தியா கூட இணைந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஜெர்மன் நிறுவனம் ஒன்று வந்துட்டு இந்தியா கூட இந்த திட்டத்தில் இணைகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. எதனாலனா, ஜெர்மன் நிறுவனங்கள் தான் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிப்பில் உலக அளவில் முன்னணி நிறுவனங்களாக இருக்காங்க. இதுக்கு அடுத்த இடத்துல தென்கொரிய நிறுவனங்களும் ரஷ்ய நாட்டு நிறுவனங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா கூட இந்த கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த திசன் குரூப்ங்கிற நிறுவனம் தான் உலக அளவில் நீர்மூழ்கி கப்பல்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய, நீர்மூழ்கி கப்பல்களுக்கான தேவையான பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனங்களில் ரொம்பவே முக்கியமான நிறுவனமாக இருக்கு. கிட்டத்தட்ட 70% அளவுக்கு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை உலக நாடுகள் எல்லாத்துக்கும் இந்த நிறுவனம் தான் விற்பனை செஞ்சுட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இப்போ இந்தியா கூட இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்தியா கிட்ட இது வரைக்கும் 16 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. அதில் 6 நீர்மூழ்கி கப்பல்கள் மட்டும்தான் புதிய நீர்மூழ்கி கப்பலாக இருக்கு. அதை தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லா நீர்மூழ்கி கப்பலும் கிட்டத்தட்ட 20-30 வருஷம் பழமையான நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கு. இந்த கப்பல்கள் எல்லாம் கூடிய சீக்கிரத்திலேயே அதனுடைய பயன்பாட்டு காலத்தை வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் 2 அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களும் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சைனாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சைனா கிட்ட வந்து இந்தியா கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அதிக அளவிலான நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த எல்லா நீர்மூழ்கி கப்பல்களும் அப்டேட்டில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுவும் முக்கியமாக பார்க்கும்போது சீனா கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா ஏதாவது ஒரு 1-5 நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து தொடர்ந்து பயன்பாட்டிலேயே இருக்கும் அளவுக்கு சீனா கிட்ட வந்து அதிக அளவிலான நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனா கிட்ட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 76 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது. அதில் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், இல்லை டீசல் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும், இல்லை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கட்டும், இவெல்லாத்தையும் சேர்த்து தான் 76 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இந்தியா கிட்ட 16 இருக்கும்போது சைனா கிட்ட 76 நம்பர் இருக்கிறது வந்துட்டு ஒரு பக்கத்து நாடு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனைக்குரிய நாடுன்னு பார்க்கும்போது இந்தியா அந்த விஷயத்தில் பின்தங்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே போல இந்தியா இன்னொரு விஷயத்திலையும் இவ்வளவு காலமாக பின்தங்கி இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நீர்மூழ்கி கப்பல்களை நீண்ட நாட்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு, உள்நாட்டிலேயே இது வரைக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்காமல் இருந்துட்டு இருக்கக்கூட ஒரு முக்கியமான நாடுங்கிற பேரும் இந்தியா கிட்ட இருக்கு. சைனாவை பார்க்கும்போது சைனாவும் கூட நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறாங்க. ஆனால் சைனாவுக்கு அந்த தேவையான அந்த முக்கியமான இன்ஜின் பார்ட்டோ இல்லை அந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. குறிப்பாக ஜெர்மன் நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் கிட்டே இருந்து தான் சைனா அதுக்கு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி ஆனால் உள்நாட்டிலேயே அந்த நீர்மூழ்கி கப்பல்களை அசம்பிள் பண்ணி தயாரிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இடத்துக்கு இப்போ வரைக்கும் வரலன்னு தான் சொல்லணும். அதுக்கான ஒரு முதல் முயற்சியாக தான் இந்த ப்ராஜெக்ட் 75i திட்டத்தின் கீழே இந்தியா இப்போ களமிறங்கியிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக AIP பவர் கொண்ட டீசலில் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. மற்ற நீர்மூழ்கி கப்பல்களை விட இந்த AIP டெக்னாலஜிங்கிறது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியாக பார்க்கப்படுது. இது அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய டீசலில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல இருக்குன்னு கூட சொல்லலாம். சாதாரணமாக மற்ற நீர்மூழ்கி கப்பல்கள் வந்துட்டு 48 மணி நேரத்துக்கு 1 தடவை கரைக்கு வந்து ரீசார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு கரைக்கு வராமலேயே 10-14 நாட்கள் வரைக்கும் கடலுக்கு அடியிலேயே இருக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியும் இந்த நீர்மூழ்கி வகை கப்பல்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு சீக்கிரமாக எதிரிகளுடைய கண்களிலும் சிக்காது போன்ற காரணங்களால் இந்த
நீர்மூழ்கி கப்பல் வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது நம்மளுடைய இந்திய கடற்பரப்பில் வந்துட்டு சீனாவினுடைய ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். சீனாவினுடைய கண்களுக்கு புலப்படாமலேயே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வந்து அங்கே சீனாவினுடைய அத்துமீறல் எந்த அளவுக்கு இருக்கு, ஒருவேளை அதிகப்படியான அத்துமீறல் இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறது போன்ற நடவடிக்கைகளிலும் இது போன்ற நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான் இப்போ கையெழுத்தாகி இருக்கிறதுனால இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒட்டுமொத்தமாக பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு அடுத்த 10 வருஷ காலம் கூட ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக 5.8 பில்லியன் டாலர் அளவில் இந்த திசன் குரூப் நிறுவனத்து கூட வந்துட்டு இந்தியா வந்து இப்போ ஒப்பந்தம் மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களுக்கு இந்திய ராணுவம் வந்து குறி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ இந்த டெக்னாலஜி கூட சேர்ந்து இந்தியா உள்நாட்டிலேயே நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் போது இந்தியாவுக்கு தேவையான நீர்மூழ்கி கப்பல்களை அதிக அளவில் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய எண்ணிக்கை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ரொம்ப வருஷம் பின்னால் இருந்தாலுமே கூட வரும் காலங்களில் இது போன்ற இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்திய ராணுவமும் கூட ஓரளவுக்கு வலிமை பெற வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், பிஆர்க், எம்இ, எம்சிஏ, எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். கவுன்சிலிங் கோட் 1509.